மாண்புமிகு உயிரினு மேலான தமிழக முதல்வர்கள் ஆணைக்கேற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது ஆவினில் அறிவிக்கப்பட்ட 36 அறிவிப்புகளில் ஏறக்குறைய 20 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்னும் 13 அறிவிப்புகள் இன்னும் இருக்கின்ற இந்த ஓரிரு மாதங்கள் நிறைவு செய்வோம். இருந்தாலும் இது 26வது அறிவிப்பாக 10 பொருட்களை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்றை அறிவித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நம் சோத்தில் கை வைக்க முடியும். அவன் ஏரோட்டம் இல்லைன்னா தேரோட்டமே கிடையாது. ஏரோட்டம் இல்லை என்றால் நம்முடைய போர்க்களமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் பால் உபவர்கள் ஏற்கனவே நாங்கள் 210 உபவர்களை தயாரிச்சிருக்கிறோம். மேற்கொண்டு கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு ஒரு 5 பொருட்களை அறிமுகம் செய்தோம். இப்போது மேலும் 10 பொருட்களை இன்றைய தினம் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டு சட்டேறக்குறைய பார்த்தீங்கன்னா 225 படைப்புகளை இன்றைய தினம் ஆவினுடைய உபப்பொருளாக விற்பனைக்கு இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த 10 பொருட்கள் அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஏறக்குறைய மாதத்திற்கு 2 கோடி ரூபாய் நாங்கள் லாபத்தை எதிர்பார்க்குறோம். வருடத்திற்கு ஏறக்குறைய 24 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டும் என்றும் எதிர்பார்க்குறோம். மேலும் இதோட அதிகமாக வரும். அந்த அளவுக்கு இன்றைய தினம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், மேலும் அனைவரும் பயன்படுகின்ற வகையில் அதே நேரத்தில் மற்ற தனியார் நிறுவனங்களிலிருந்து ஒரு வித்தியாசமாக சூழ்நிலையில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எந்த வித கெமிக்கலும் சேர்க்காமல் முழுக்க முழுக்க வியாபார நோக்கோடு இல்லாமல் இது பொது சேவை என்ற அளவுக்கு இன்றைய தினம் இந்த 10 ப்ராடக்டுகளும் தயாரிப்புகளும் இன்றைய தினம் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆக கறந்த பால் கறந்தபடி தாய்ப்பாலுக்கு நிகராக உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் 10 புதிய படைப்புகளை ஆவி நிறுவனம் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நாங்கள் வெளியிடுகின்றோம். பலாப்பழ ஐஸ்கிரீம், வெள்ளை சாக்லேட், குளிர்ந்த கோல்டு காஃபி, அதேமாதிரி வெண்ணெய் கட்டி, பாசந்தி, ஆவின் கேக் மில்க்ஸ், அதேமாதிரி பாலாடை கட்டி, சிப்பமிட்ட பாலாடை கட்டி, அடுமனை யோகாட், ஆவின் பால் பிஸ்கட், ஆவின் வெண்ணெய் முறுக்கு போன்றவை எல்லாம் இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ஆக சொல்லும்போது எங்களுக்கு நாக்கில் எச்சு வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஐஸ்கிரீம்லாம் அவ்வளோ சுவையாகவும் அது வெண்ணெயில் செய்யப்பட்ட முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு சிறப்பான முறையிலும் இன்றைய தினம் மக்களுடைய தேவையை கருதி இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வழிகாட்டுதலின்படி இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது முதலமைச்சர் அறிவிப்பாங்க. இது வந்து ஒன்றிய அரசே முடிவு எடுக்க வேண்டியது. தனியார் நிறுவனம் ஏற்றுறதுக்கு ஆவினுக்கு சம்மந்தம் கிடையாது. யாரோ ஒரு ஆள் ₹2 ஏற்றிருக்காங்க, அமுல்ல ₹2 ஏற்றிருக்காங்க, மற்ற நிறுவனம் ₹4 ஏற்றிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவங்க அமுல்ல வந்து ₹2 ஏற்றிருக்காங்க, மற்ற நிறுவனங்கள் ₹4 ஏற்றிருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் அது வியாபாரம் நோக்கோடு இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தன் தேர்தல்கால அறிக்கையில் அறிவிச்சாங்க 3 ரூபா குறைக்கப்படும் என்று. குறைச்சது மூலம் எனக்கு நமக்கு வந்து 270 கோடி ரூபா நட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 85 லட்ச ரூபா லாஸாக இருந்தாலும் அதை பற்றி காலம் பொதுமக்களுடைய நலனை கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி நம்ம இன்றைக்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறோம். ஏறக்குறைய நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மற்ற நிறுவனங்கள் விலை ஏற்றிய காரணத்தால் ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் லிட்டர் இன்றைக்கி நமக்கு 50,000 லிட்டர் நமக்கு வந்து அதிகமாகிருக்கு. எதுக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப எங்களை பொறுத்த நம்முடைய கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய கொள்முதல் வந்து 38 லட்சம் லிட்டர் தான் இருந்தது பர் டே. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ஏறக்குறைய 41 லிருந்து 42 லட்சம் லிட்டர் ரைஸாயிருக்கு. மேலும் வர பாலை நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலவதியாக்கப்பட்ட
கூட்டுறவு சொசைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9345 சொசைட்டி இருக்குது. 345 சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா காலவதி ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 2000 மேற்பட்ட சொசைட்டிங்கெல்லாம் வந்து காற்புணிச்சின் காரணமாக அந்த ஒரு சில சொசைட்டிகளில் திமுக சொசைட்டியில் காலவதி ஆகிட்டாங்க, அவங்கெல்லாம் முடக்கிட்டாங்க. அவைகளுக்கெல்லாம் இடத்துல புத்துயிரை ஏற்படுத்தி மேலும் உற்பத்தியை நாங்கள் பெருப்பதற்கான முயற்சியை வேகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக அது அந்த வெற்றி பயணத்தை சிறப்பான முறை நிலைப்படுத்திக்கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அவங்களை கூடும், அவங்களை கூப்பிட்டு உங்க முன்னாடி தான் லான்ச் பண்ணுவோம். முதல்ல மிக விரைவில் அது இருக்கும் சிறப்பான முறையில். ரொம்ப பார்த்தீங்கன்னா மிக விலை குறைவாகவும் அவங்க சுயமிக்கதாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான கால் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட்டுன்ற முறையில் சிறந்த முறையில் சுத்தமான முறையில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு அதுக்கான பணிகள்லாம் துவக்கப்பட்டிருக்கின்றன. ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் தொடங்கிட்டோம், மிக விரைவில் லான்ச் பண்ணும். அதை உங்களை அழைச்சி தான் பண்ணணும். அவங்க செய்கிறது வியாபாரம், நாங்கள் செய்கிறது பொது சேவை. சார், பால் வந்து நல்ல விற்பனை ஆகுது, பொதுமக்கள் நிறைய விரும்பி வாங்குறாங்க. அது வந்து சிறு கடைகள் சிறு வியாபாரிகள் நிறைய மொத்தமாக வாங்குறவங்களுக்கு ஏதாவது விலை கம்மி பண்ணால் மக்களுக்கு போய் சேரும்போது விலை கொஞ்சம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவங்க விலை 2-3 ரூபா ஏற்றி விற்கிறாங்க. அது மாதிரி தகவல்களுக்கு வரும் பட்சத்தில் அவங்க ஒரு இடம் இல்லை, அது மாதிரி வரும் பட்சத்தில் எங்களுக்கு தகவல் தெரிவிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். அந்த கடை நம்பரோட தெரிவிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி கடையை வந்து சென்னையில் மட்டும் 13 கடை நாங்கள் சீல் வச்சு, நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்கிறேன் பதில், 13 கடைக்கு சீல் வச்சோம் சென்னையில். அதேமாதிரி தஞ்சாவூரில் திருச்சியில் எந்தெந்த கடைகளில் அது மாதிரி ஆவின் எங்களுடைய நிறுவனத்தின ஏஜென்சி எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்த அந்த குறைப்புலேருந்து அதிகமாக செய்தாங்களோ அவங்க மீது சீலை வச்சுருக்கோம். கடைகளுக்கு 13 கடை சீல் வச்சுருக்கோம் சென்னையில் மட்டும். அதேமாதிரி மற்ற மாவட்டங்கள்லையும் பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 7 கடை 8 கடை அது மாதிரி ஏகப்பட்ட விதத்தையும் கடைக்கு சீல் வச்சிருக்கோம். 4 லட்சத்துக்கு வரும் பட்சத்தில் எங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் சட்டப்படி உங்களுக்கு நடவடிக்கை. இதுக்கு அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே குறைச்சி தானே தரோம், ஏற்கனவே 270 கோடி லாஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே நமக்கு வந்து 85 லட்சம் பர் டே நமக்கு லாஸ் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மேலும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ரேட்டை கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நிறுவனங்களும் எல்லாத்துலேயுமே நெய்யாக இருக்கட்டும் இந்த ஒட்டுமொத்த நம்ம தயாரிப்பில் இருக்கக்கூடிய 225 தயாரிப்புகளையும் பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்கள நமக்கு எல்லாமே கம்மி தான். அது நெய்யாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் எடுத்து ஐஸ்கிரீம் ஆகட்டும் ஒன்று எது வேணால் நீங்கள் கம்பேரிசன் எடுத்து பார்க்கலாம். அவங்களோட நமக்கு வந்து எல்லாமே விலை குறைவு தான். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து சர்வீஸோட சர்வீஸ் மைண்டோட செய்கிறோம். அதே சமயத்தில் கறந்த பால் கறந்தபடி எந்த விதமான கலப்பிடம் இல்லாமல் தாய்ப்பாலுக்கு நிகராக தருகின்ற ஒரே நிறுவனம் ஆவி நிறுவனம் தான். அந்தளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஊக்கமும் வாக்கும் கொடுத்து இன்றைய தினம் சிறப்பான முறையில் இந்த ஆவையில நடத்திட்டு இருக்காங்க. இல்ல அது அது சம்பந்தமா மிக விரைவில் வெளியிடுவோம் நாங்க. அதுல விளம்பரம் பொறுத்த வரைக்கும் பாலில் வந்து ஒரு நாள் ஒண்ணுக்கு 65 லட்சம் லிட்டர் பாக்கெட் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இல்லங்களுக்கு போய் சேருது, நேரடியாக போய் சேருது. அப்படி சேரும் பட்சத்தில் ஒரு வீட்டில் 3 பேர் நம்ம குறைச்சி கணக்கு போட்டாலும் 65 × 3 ஏறக்குறைய 1,85,000 1,85,000 அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு அது பார்வைக்கு போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்குடைய அது இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதே போல் ஜுவல்லரிஸ் அதே போல் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸு அதே போல் சினிமா படம் போடுறாங்க அவங்க, இல்லை இந்த சீரியல் போடுறாங்க அவங்க, விளம்பரத்தை நாடி வரவங்க யாராக இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தலான்ற ஒரு இதில் வச்சுருக்குறோம். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. மிக விரைவில் அதை வந்து முறைப்படுத்தி அதை நாங்கள் வெளியிடுவோம். அப்படி பட்சத்தில் அந்த பால் கவரில் ஒரு நாளைக்கு வருகின்ற அந்த விளம்பரம் 65 லட்சம் பாக்கெட்டில் போய் ஏறக்குறைய 2 கோடி பேர் பார்க்கறதுக்கான ஈஸியான வழியில் வீட்டுக்கே போய் சேரும் விளம்பரம். அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு மிக விரைவில் வெளியிடுவோம். அதற்கான மாண்புமிகு தமிழக முதலுடைய நேரடி பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கோம். மிக விரைவில் அவரே முடிவெடுத்து சொல்லுவாங்க. வேற ஏதாவது இருக்கா? வெளியே போன்ற நீயே துரத்துற என்ன? ரொம்ப நன்றி.